ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோங்க எல்லாருக்குமே தேவையான ஒரு நிகழ்வு சுக்கர கடாச்சம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா அந்த சுக்கரன் தான் சுகமானவர் அப்படின்னு சொல்லலாம் சுக்கரன் தான் சுகவாசி அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்கரனுடைய அனுகிரகம் எல்லா ராசியினருக்கும் கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் ஏன்னா அந்த சுக்கரன் தான் களத்துற காரகன் அப்படின்னு சொல்றது இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானா கடைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த மனைவிங்கிற ஒரு அமைப்பு சுக்கரனாகவே காட்சி தரும் அந்த மனைவிங்கிற ஒரு நிலை நல்லா இருக்கு அவங்களுக்கு எல்லா செல்வமும் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த அற்புதமான சுக்கர பயிற்சி பலன்களை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த மாதம் சுக்கர பயிற்சி உங்களுக்கு சாதகமான மாதமாக அமைய இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்த்திடலாமா மேஷம் மேஷத்திற்கு இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பொருளாதாரத்துல மேன்மைகளும் பொருளாதாரத்தில் நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்கு அது இல்லாம திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இந்த காலகட்டங்கள் தலையில்லாமல் அதை உடனே முடிவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எங்க பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இயல்பா அவங்களுக்கு இந்த சுக்கரனுடைய தன்மைகள் யூரினரி இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு உஷ்ணமான ஒரு இடத்த அந்த சுக்கரன் அமர்ந்து இருக்கிறதுனால அந்த சிறுநீர் பிரச்சனைகள் உபாதைகள் வாய்ப்புகள் உண்டு தண்ணி நிறைய குடிக்கணும் உஷ்ணமான ஆகாரங்களை தவிர்ப்பது நல்லது சொல்லலாம் நீங்க இந்த நல்லதுல வழிபடணும் அந்த வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியம் பெண் தேவதைகள் தான் அதுல அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் குங்கும அர்ச்சனை செய்து எந்த அம்பாளாக வேணாலும் இருக்கட்டும் அந்த குங்கும அர்ச்சனை செய்து அம்பாளை வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல பலங்கள் உண்டு ரிஷபம் ரிஷபத்திற்கு இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும் இந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசிநாதனே இந்த ராசிநாதன் என்ன பண்றாரு பனிரெண்டாம் விரய தொடர்போட இருக்கிறதுனால விரயங்கள் ஏற்படக்கூடிய காலம் ஆனால் சுக்ரன்னாவே சுப விரயத்திற்கு ஒன்றும் குறைவு இருக்காதுங்க நம்ம சுப விரயங்கள் பண்ணல அப்படின்னா அது வீண் செலவாக விரய செலவாக தேவையில்லாத சம்பந்தமே இல்லாத செலவாக கூட முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த நிகழ்வுகளுக்காக குழந்தைகளுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இந்த நேரத்துல உண்டு அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த சுப விரயமாக இந்த மாதத்தை நீங்க திட்டமிட்டு கொள்வது ஏன்னா இந்த பனிரெண்டாம் இடத்தோட சுக்கரன் தொடர்புல இருக்கன்னா அங்க என்ன ஆகும்னா எதிர்கால முதலீடுக்கான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப எதிர்கால முதலீட்டை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மிதுனம் மிதுனத்திற்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கு ரொம்ப சிறப்பா லாபமா அமைப்பா இருக்குங்க உங்க குலதெய்வத்தை மட்டும் இந்த நேரத்துல போய் கும்பிட்டுட்டு வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கறது அமையும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி ப்ரமோஷனுக்காக காத்திட்டு இருக்கீங்களா இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய வாய்ப்புகளை தருது அதற்கான முயற்சிகளை நீங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நீங்க மகிழ்ச்சியா நீங்க எந்த பொருளை விருப்பமாக நீங்க சாப்பிடுவீங்களோ அந்த பொருளை அந்த இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைச்சிட்டு வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பா சாதகமான பலன்கள் நிச்சயமா உண்டு ढकं கடகத்திற்கு சுக்கர பயிற்சி தொழில் சார்ந்த சில அழுத்தங்களை தரக்கூடிய வகையில் அமையுதுங்க அதனால தொழிலில் முக்கிய முடிவுகள் அப்படிங்கிறது இந்த மே பத்தொம்பது வரையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பயன்படுத்திக்கோங்க வேலை வேலையாட்கள்ட்டையும் இந்த மே மாதம் வந்து கொஞ்சம் ரொம்ப பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா நீங்கள் அவங்களையும் ஆக்கி நீங்களும் ப்ரெஷர் ஆகி கொஞ்சம் வேலையில் தடைபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த தடைகளை தவிர்ப்பதற்கு யாராவது வேலையாட்களுக்கு துப்புரவு பணியாளர்களுக்கு ஏதாவது உணவு வாங்கி தானம் கொடுங்க உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே உண்டு சிம்மம் சிம்மத்திற்கு இந்த சுக்கரன் என்ன பண்றாரு பாக்கியமா இருக்காரு சுகமா இருக்காரு கொடுப்பனையா இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த கொடுத்து வைத்தவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு ஏதோ ஒரு நிகழ்வு நீங்க வந்து எதிர்பார்க்கறீங்க அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்கு வேலைக்காக ஒரு முயற்சி பண்றீங்க கொஞ்சம் தூரமா அந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு என்ன பண்ணணும் நீங்க பக்கத்துல உள்ள கோயில்களுக்கு அதுவும் செவ்வாய்க்கிழமை என்னைக்கு நடந்து போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க முடிஞ்சதுன்னா ஒரு மாதுளம்பழம் மாதுளம்பழ சாறு வாங்கி இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான பழங்கள் நிச்சயமாக கிடைக்கும் கன்னி கண்ணிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கு கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய காரணம் வாகன காரகன்னு சொல்லுவாங்க சுக்கரனை மே பத்தொன்பது வரையும் வண்டி வாகனங்களை இயக்குவதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளுக்கான காலமாகவும் இருக்கு பேச்சுவார்த்தைகளை தடிக்காம பாத்துக்கணும் கோபப்பட்டா பேசுறாங்களா ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க அது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு செய்யுங்க மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்வுகளில் கொஞ்சம் சுகர் செக்அப் பண்ணிக்கிறதுனா கொஞ்சம் கால் எரிச்சல் பாதை எரிச்சல்லாம் எல்லாம் இருக்குன்னு உடனடியா பண்ணிட்டு இந்த சுகர் இருக்குன்னு அதை குறைப்பதற்கான வழிகளை பார்த்துக்கோங்க துலாம் துலாம் ராசிக்கு சுக்கரன் ரொம்ப நல்ல அமைப்புல இருக்காருங்க உங்க ராசிநாதனே உங்களை பாக்குறது ரொம்ப விசேஷமான ஒரு சூழல் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு சில காரியங்கள் தடைபட்டுக்கிட்டு இருக்குன்னா இந்த மாதம் அதை பயன்படுத்திக்கோங்க கடந்த ஒரு வருஷத்துல நீங்க ஏதாவது ஒரு சில காரிய தடைகள் நமக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க இந்த மாதத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு இந்த பெண்கள் பெயர் கொண்ட நண்பர்கள் இருப்பாங்க பாருங்க அந்த மாதிரி நண்பர்கள்ட்ட நீங்க இப்ப இந்த ஏதாவது ஒரு உதவிகளை உங்களுக்கு எதிர்பார்க்கம் இந்த விருச்சகத்திற்கு சுக்கரன் எப்படி இருக்காரு கடன் நீங்க எங்கயாவது ஒரு இடத்துல கடன் எதிர்பார்க்குறீங்களா அந்த கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்துல இருக்கு இல்லங்க இந்த மாசம் கூப்பிட்டு உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க நீங்க கேட்கணுங்கிற அவசியம் கடன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாவே போதும் இந்த மாசம் கடை கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா நிச்சயமாக இருக்கு அது உங்க நண்பர்கள் மூலியமாகவே உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் அந்த கடனும் தடையில்லாமல் கிடைப்பதற்கு என்ன பண்ணலாம் ஒரு வெள்ளை கலர் வஸ்திரம் வாங்கி யாருக்காவது வேஷ்டி வெள்ளை வேஷ்டி வாங்கி யாருக்காவது தானமாக கொடுத்துட்டு நீங்க கடனுக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் தனுசு தனுசுக்கு சுக்கர பயிற்சி எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த குழந்தைகளுக்காக எவ்வளவு மார்க் எடுப்பாங்கன்னு தெரியலையே நல்ல மார்க் எடுத்துருவாங்களா அப்படின்னு குழந்தைகளை பற்றிய சிந்தனை உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கா கவலையப்படாதீங்க நல்ல மார்க் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தனுசுக்கு அந்த அளவுக்கு இந்த சுக்கர பயிற்சி இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகளை தான் தருது மனசு மட்டும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு அமைப்புல இருக்கும் ஏதாவது பெண்களுக்கு பிடித்தமான வளையலாக இருக்கட்டும் பொட்டாக இருக்கட்டும் பூவாக இருக்கட்டும் பெண்களுக்கு பிடித்தமானதை பெண் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய உண்டு மகர லகணம் மகரம் இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இடம் தொடர்பா வீடு தொடர்பா சொத்துக்கள் அசட்டு ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு கேள்விகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் இருக்குன்னா அதற்கான சாதகமான ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கா கண்டிப்பாக உண்டு இப்போ ஒரு இடம் பார்க்க போறீங்க வீடு பார்க்க போறீங்க அப்படின்னா இந்த நேரத்துல அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த மாசத்தை தள்ளி போட வேண்டாம் இல்லை நாங்கள் டூர் போறோம் பிள்ளைங்களை அழைச்சிட்டு வெளியில போறோம் இல்லை வெவ்வேறு வேலைகள் இருக்கு அப்படின்னு காரணத்தை சொல்லிடாதீங்க நீண்ட நாட்களாக எங்களுக்கு நாங்க இடம் பார்க்கறோம் வீடு பார்க்கறோம் எங்களுக்கு அமையலை அப்படின்னா இப்போ இந்த நேரம் ஏதாவது உங்களுக்கு கேள்விப்படுவீங்க அதை தள்ளி போடாமல் உடனே போய் பாருங்க உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் இந்த தடையில்லாமல் அந்த வீடு தொடர்பான நிகழ்வுகள் கிடைக்கணும் அப்படின்னா வீரபத்ர சுவாமியை செவ்வாய்க்கிழமை அன்று தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா சாதகமான பலன்கள் நிச்சயமாக உண்டு கும்பம் கும்பலத்துக்கு இந்த சுக்கர பயிற்சி எல்லாத்துக்கும் ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கீங்க முக்கியமா இளைய சகோதரர் வழியில உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் நடக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா இந்த நேரம் அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணுங்க கண்டிப்பா சாதகமான பலன்கள் கிடைக்கும் இளைய சகோதரனே இல்ல இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கிறீங்களா நீங்க சொல்றது எனக்கு கேக்குது அதனால நீங்க தம்பி மாறுதி அப்படின்னு யாரையாவது கூப்பிடுறீங்கன்னா அவங்க மூலியமா அந்த செயல்களை நடத்துங்க கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே உண்டு அப்படின்னு சொல்லலாம் அப்ப அந்த சகோதரர்கள்ட்ட இருந்து நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும் முருகன் வழிபாடு பண்ணணுங்க முருகன் கோயிலுக்கு உங்களுடைய சனிக்கிழமை என்று முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பா சாதகமான ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாக உண்டு மீனம் மீனத்திற்கு இந்த சக்கர பயிற்சி எப்படி இருக்கு நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க அதை நிறைவேற்ற முடியலன்னு ஒரு கவலை இருக்குன்னா இந்த நேரத்துல அதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏதாவது ஒரு டெம்பரவரியா ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லை இதை கற்றுக்கலான்னு உங்களுக்கு தோணிருக்கும் அதை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இப்ப நிச்சயமாக உண்டு இப்போ நீங்க பேசுனீங்கன்னா ஜெயிச்சுடுவீங்க நீங்க யாராவது ஒருத்தங்க மன இருப்பீங்க அவங்கள்ட்ட பேசியாக வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்கள்ட்டயா நம்ம போய் பேசுறதுன்னு ஒரு ஈகோவை பிடிச்சி வச்சுட்டு பேசாம இருந்திருப்பீங்க ஆனா இப்போ அந்த ஈகோவை விட்டுட்டு நீங்க போய் பேசுறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான பலன்கள் இப்ப பாகபிரிவனையே போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க பெரியவங்க ஏதோ ஒரு கோபத்துல ஏதோ ஒண்ணு திட்டாங்க அந்த மனசுக்குள்ளேயே பிடிச்சு வச்சுக்கிட்டு இல்லாம பெரியவங்க தானே திட்டனா திட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மறந்துட்டு அதை மன்னிச்சுட்டு நீங்க அவங்கள்ட்ட போய் ஆசிர்வாதம் வாங்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை பேசுங்க கண்டிப்பா இந்த நேரத்துல அது உங்களுக்கு முடியுமா நிச்சயமாக முடியுங்க அது மட்டும் இல்லாம இந்த நேரம் யாராவது பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது மகான்களுடைய தரிசனங்கள் அது மகா பெரியவாவுடைய தரிசனம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் இந்த சுக்கர பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் சுகமான பலன்களை அள்ளித்தர என்றால் இந்த மாதம் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் யாரு தெரியுமா முருகன் தாங்க அந்த முருகனை நீங்கள் வெள்ளிக்கிழமையன்று செவ்வாய்க்கிழமையன்று போய் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே உண்டு எல்லாருக்கும் எல்லாமும் நிறைவாகட்டும் நன்றி